இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டீமர் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீமிங்க்கு யூஸ் பண்ணலாம், இட்லி அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு இது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 decks கீழே வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் நம்மளுக்கு இது இருக்கும். கிரேவிஸ் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் 12 இட்லி வந்து ஒரு டைத்தில் நம்மளால் வந்து குக் பண்ண முடியும். 12 இட்லி ப்ளஸ் ஒரு மினி இட்லி தட்டு வந்துடும். இதில் வரக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி இட்லி தட்டு, 3 இட்லி தட்டு, ஒரு ஸ்டீமர். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறீங்க, மோமோ ஸ்டீம் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், மெச்சூரிட்டியில் நீங்கள் குழம்பு ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டீமர், இட்லி பாட் அண்ட் மினி இட்லி பாட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை குக்கர் காட்டுறேன். இந்த பித்தளை குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர்ஸ் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது மாதிரி லைட்டாக இது ப்ரெஸ் பண்ணாலே இங்கே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணிட்டு உடைய விசிலும் இந்த நாபும் ஒரே லென்த்தில் இருக்க மாதிரி வச்சு எட்ட டில் பண்ணோம்னா வெளில வந்துடும். உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே ஈயம் பூசி வச்சிருக்கோம். ஈயத்தோடைய ஷைன் நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது. இதில் ஈயம் பூசி இருக்கிறதுனால இதில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே நம்ம சமைக்க முடியும். அது நல்லா ஹெவியாக இருக்கிறனால அடி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் ஹான்ஸில் தோசை தவா. இதை பார்த்தாலே வந்து ப்ராடக்டே பேசும் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃபைன் ஃபினிஷ் அண்ட் குட் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிரைண்ட் பண்ணி நல்ல மேட் ஃபினிஷ் இருக்கக்கூடியது. பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷில் வந்து வந்துடும். இதில் தோசை பக்காவாக வரும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் இல்லை சாப் பண்ணி இமீடியட்டாக தோசை போட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தோசை தவாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் லாங் லைஃப்க்கு நம்மளுக்கு வந்து வரும். 3 mm திக்னஸில் இருக்கக்கூடிய சப்பாத்தி தவா. ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் தவாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி ஏதாவது ஃப்ரை பண்ணணும், கொஞ்சமாக வறுக்கணும்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குக் அண்ட் சர்வ் பண்ணக்கூடிய பிரியாணி போடலாம். இதில் வந்து 1/2 கிலோ பிரியாணி செய்யலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம ஈயம் பூசிருக்கனால வெஜ் நான்வெஜ் தக்காளி புளி எல்லாமே சேர்த்து செய்ய முடியும். அடிஷ்னல் வேல்யூவாக நாங்கள் லிட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் பூசியிருக்கோம். இதை மூடி வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது நம்ம திரும்ப அந்த ஸ்டீம் வாட்டர் வந்து உள்ளே போகும். அப்போ இதுலேயும் நம்ம வந்து ஈயம் பூசியிருந்தால் நம்ம குக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது குக் அண்ட் சர்வ் அப்படியே சமைச்சு அப்படியே நம்மளால் சர்வ் பண்ணவும் முடியும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மோல்டட் புட்டுக்கடம். இந்த சிங்கிள் மோல்டட் அப்படின்னா இந்த ஃபுல் குடம் இருக்குது பார்த்தீங்களா, இது சிங்கிளாக செஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி பிரான்ஸ் பெல் மெட்டல்னு சொல்லக்கூடியது. புட்டு வந்து நல்ல குக் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ நல்லா திக்காக கொடுத்துருக்கோம், அவ்வளோ ஈஸியாக அது வளையிறதோ உடையிறதோ இது இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த புட்டுக்கடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்மளால் பாஸ் பண்ணி கொடுக்க முடியும், லைஃப் லாங் இருக்கும். வணக்கம் தலைமா, இல்லையே நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஸை வச்சு எக்கச்சக்க மச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஹாய், நான் வந்து சுபாய் தான். நானும் என்னோட ஹஸ்பண்டு தான் இந்த ஷாப் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். ராஷ் குக்வேர்ஸ் சென்னை OMR பெருங்குடியில் நம்மளோட ஷாப் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அயன், காஸ்ட் அயன், வெங்கலம் பித்தளை, அப்புறம் மாக்கல் கல் சட்டிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் ஆட்டுக்கல், கிளே பாட்ஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து டீல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நோ நான் ஸ்டிக்ஸ், நோ பிளாஸ்டிக்ஸ் நம்மக்கிட்ட. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷனல் அண்ட் ஆர்கானிக் குக்வேர்ஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்கணும்? ஸ்டார்டிங் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்டார்ட் ஆகுது. கேட்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பித்தளையில் சமைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தளையோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காப்பர் அண்ட் ஜிங்க் சேர்ந்தது தான் வந்து ப்ராஸ். ஸோ காப்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஆன்டி கேன்சரஸ், ஆல்கலைன், நம்ம பாடிக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்றது. ஜிங்க்ன்றது நம்ம வந்து ஒரு டிஃபிஷியன்சினாலே டாக்டர்ஸ் நம்மளுக்கு ஜிங்க் டேப்லெட் தான் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுடைய பாத்திரத்தில் இருக்கும்போது குக்வேர்ஸ் மூலயமா நம்மளால அதை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பெட்டி. இந்த அஞ்சரைப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கை கடுக்கமாக இருக்கக்கூடிய பூஜா பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம கையில் அப்படியே அடங்குற மாதிரி ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கும். இது 5 inch டையாக இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கிண்ணத்துலேயுமே நம்ம ஈயம் பூசி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பூஜா அறையில் கொஞ்சமாக விபூதி குங்குமம்
அப்புறம் வந்து சூடும் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிடுறது. இதுலேயே வந்து ஒரு சின்ன ஸ்பூனும் வருது, நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து 5-inch டையாக இருக்கக்கூடியது, அடுத்து 6, 7, 8 and 9 மொத்தம் நம்மக்கிட்ட வந்து 5 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 and 9. இந்த 8-inch டையாக இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேட் ஃபினிஷ் அண்ட் ஹேண்ட் ஹேமர்ட் இருக்கக்கூடியது. இதில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து மொத்தம் நம்மளுக்கு 7 கிண்ணம் இருக்கும். ஆமாம், 7 கிண்ணம் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈயம் பூசியே வச்சுருக்கோம். ஈயம் ஏன் பூசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈயம் பூசினா தான் நம்ம இதில் பவுடர் ஸ்பைசஸ் அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் ரெண்டுமே ஸ்டோர் பண்ண முடியும். இது ஒரு ஒரு கிண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கிராம் வந்து இதில் வந்து கெப்பாசிட்டி, 50-75 கிராம்ஸ் வந்து இது கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். 1-inch இருக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, எங்களுக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, வீட்டில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஆமாம், ஒரு வாட்டி நான் வந்து இதில் மசாலாஸ் கொட்டி வச்சுட்டேன்னா எனக்கு மாதம் ஃபுல்லாக வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கலாம். இது எவ்வளோ கெப்பாசிட்டி வரும்? 100 கிராம்ஸ் வந்து ஒரு ஒரு கிண்ணமும் வரும். கிண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெடியாகவும் திக்காகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இது எல்லாமே அஞ்சரை பெட்டி தான். ஓகே, மேட் ஃபினிஷ் வேணும்னா மேட் ஃபினிஷ் அவைலபிளாக இருக்கு, அதுலேயே ஷைன் ஃபினிஷ் வேணும்னா ஷைன் ஃபினிஷ் அவைலபிளாக இருக்கு. பார்த்தீங்கன்னா சேவனாளி காட்டுறேன். ஓகே, இது வந்து மரத்தில் பெருசாக நம்ம வீடுகள்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம கிச்சன்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்கிறதுனால நம்ம காம்பாக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூதாகவே இருக்கும். இதை நம்ம வந்து திருப்புறதுக்கு நம்ம வேக வச்ச இட்லி இல்லை மாவை வந்து இங்கே வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாகவே நம்மளால் வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு இதை நம்ம சுத்த 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 நம்மளுக்கு கீழே வந்து சேவைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு சேவை லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது, நல்ல திக்காக நம்மளோட கவுண்டர் டாப்பில் வந்து உட்காரதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்டில், டீ கெட்டில். இந்த டீ கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயுமே ஈயம் பூசியே வச்சுருக்கோம். ஏன் உள்ளுக்குள்ளே ஈயம் பூசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுலேயே நீங்கள் டைரெக்டாக டீ போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இப்போது நம்ம வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தர்மோஸில் வந்து ஒரு சில வீடுகளில் வந்து காலையில் ஊற்றி வச்சுருவாங்க, வர போக வந்து ஊற்றி குடிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே சூடு பண்ணி திரும்ப நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம், டைரெக்டாக அடுப்பில் வச்சுக்கலாம். இது அடுப்பில் மட்டும் இல்லை, உட் ஃபயர்லேயும் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு டவுட் வரும், இதெல்லாமே பார்க்குறதுக்கு கடையில் பல பலன்னு இருக்குது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே டல் ஆகுமா, இதே மாதிரி ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வெங்கலம் பித்தளை அப்படின்னாலுமே ஆக்சிடைசேஷன் இருக்கும். எப்படி இரும்பு பாத்திரத்தில் துருப்பிடிக்கும்ன்றது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயமோ அந்த மாதிரி வெங்கல பித்தளையில் ஆக்சிடைசேஷன் வந்து ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். அது ஆனால் மட்டும்தான் அது ஒரிஜினல் வெங்கலம் பித்தளை. இப்போது இதை வாஷ் பண்ணுறதுக்குன்னே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் இருக்குது. நீங்களே கிளீனிங் பவுடர்? ஆமாம். இது கிளீனிங் பவுடர் எதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொதுவாகவே வந்து கஸ்டமர்ஸ் கேட்கும் போது புளி எலுமிச்சம்பழம் வச்சு வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கஸ்டமரோட ஃபீட்பேக் என்னவாக இருந்ததுன்னா இதை எடுத்துகிட்டு போகும்போது கிச்சனில் இப்போல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மெஸ் ஆகிறது விருப்பப்படுறதில்ல, புளிலாம் போடும்போது கிச்சன் லாக் ஆகுது, அது மெஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, சிட்ரஸ், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இல்லை வாஷிங் பவுடர் எல்லாமே சேர்த்து இதை நான் வந்து நானே ரெடி பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இதை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம், மங்குமா மங்காத, அது யூஸ் பண்ண நல்லாயிருக்குமானு, கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு பானையவே இதை வச்சு நான் வந்து வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் செட்டில் நான் வீடியோக்காக நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சான்னு சொல்லக்கூடியது, ப்ரான்ஸ்லேயே ஹை குவாலிட்டி, அதாவது ப்ரான்ஸோடைய மெட்டல். நான் இப்போ பித்தளையோடது சொன்னேன், வெங்கலத்துடைய காம்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் டின் சேர்ந்தது தான் வெங்கலம். இப்போ இந்த கான்சால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈயம் வந்து ஹையாக சேர்த்துருக்கனால இந்த கான்சாஸில் வந்து நம்மளால் குக் பண்ண முடியாது, ஒன்லி சர்வேராக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளேட்டு, கிண்ணம், அதிலே கிளாஸு, அதிலே ஒரு பிக் பவுலு, மீடியம் சைஸ் பவுல் அண்ட் ஸ்மால் பவுல் வந்துடும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்பூன்ஸ்லேயே வந்து ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ், இதுக்கு சின்ன சைஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து எதுவுமே செட்டு கிடையாது, வீடியோவுக்கு காட்டுறதுக்காக நம்மகிட்ட என்ன மாடல்ஸ் இருக்குன்றதுக்காக காமிச்சிருக்கேன். நீங்கள் இது மட்டும் எனக்கு 6 பீஸ் வேணும்னாலுமே இந்த கிண்ணம் மட்டும் தனியாக தருவோம், இந்த கிளாஸ் வேணும்னா கிளாஸ் மட்டும் தனியாக தருவோம், இந்த கிண்ணம் வேணும்னா இதை மட்டும் தருவோம். இந்த பவுல் சைஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக நிறைய பேர் இந்த கிண்ணம் வாங்கிட்டு போகிறாங்க வித் ஸ்பூனோடைய. காஃபி ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஹியூஜ் வெரைட்டி இருக்குது. ராஷ் குக்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெரைட்டிஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் காஃபி ஃபில்டர்.
இந்த இது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பீஸ் செட்டு. கீழே வந்து உங்கள்கிட்ட அந்த டிகாஷன் கலெக்டர் இருக்கும், மேலே வந்து ஃபில்டரிங் ஸ்பேஸ் இருக்கும், லிட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெயிட்டு. ஓகேங்களா? இது வந்து நம்மக்கிட்ட நார்மலாக எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்டர். இப்போ எங்ககிட்ட கஸ்டமர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் டைம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு படப்பட இந்த வெயிட்டில் இருக்கக்கூடிய இந்த நோசிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சூடு படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி வந்துடுது, அதுக்கப்புறம் இதுங்களால் இது யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்றப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹை எண்ட் மாடல் எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்து நான் காட்டுறது வந்து இந்த மாடல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் இதுக்கு ரெண்டுக்கான கம்பாரிசன் சொல்கிறேன். இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணது இந்த டிகாஷன் கலெக்டரை இன்னும் ஹைட் பண்ணோம். ஸோ அதிகமான டிகாஷன் இதை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம காஃபி போடுற இந்த ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட் அண்ட் லிட். இந்த வெயிட் நான் உங்களுக்கு ரெண்டுமே காட்டுறேன் பாருங்கள். அந்த வெயிட்டு இது வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய வெயிட். இதை நாங்கள் சிங்கிள் மோல்டடாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இது உடையவும் செய்யாது, எதுவுமே செய்யாது. ஸோ கஸ்டமர் ஒரு வாட்டி இந்த காஃபி ஃபில்டர் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஃபில்டரில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் ஹோல் இது. இப்போ நான் காமிச்சிருந்த நம்ம ரோஷோடைய டிசைன்ட் ஃபில்ட்ரேஷன் காஃபியோடைய ஃபில்டரிங் ஹோல் பாருங்க, இன்னும் மைனூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் ஹோல் எவ்வளோ தூரத்துக்கு மைன்யூட்டாக இருக்கோ அவ்வளோ திக்கான மைன்யூட்டான நம்மளுக்கு டிகாஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டவராஸ், இதில் மேட் ஃபினிஷ், அதுலேயே ஷைன் ஃபினிஷ் ரெண்டுமே இருக்குது. இந்த காஃபி டவராவுடைய கிளாஸை நீங்கள் அப்படியே கையில் வாங்கி பார்க்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நல்லா திக்காக ஒரு மைல்டான ஒரு வெயிட் ஃபீல் பண்ணுங்க. லைட்டாக இருக்காது, கிளாஸ் தூக்கின மாதிரி. ஏன் அப்படி கொடுத்துருக்கோம்? ஆமாம், லைட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ஹெவினஸும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பித்தளையோட கிளாஸஸில் பிரச்சனை என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்னா, ஒரு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த வாய் லைட்டாக விரல் விடும். ஓகே, அதை விரல் விட்டுருச்சுன்னா அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கவே இருக்காது. பட் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது, குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த சின்ன சின்ன நோட்டை கூட நாங்கள் வந்து பார்த்து கஸ்டமர்ஸ்க்காக மாற்றும் போது கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவரா செட் இருக்கு இல்லையா, எங்களுக்கு வந்து நான் டெய்லியும் டவராலெலாம் குடிக்கிறது கிடையாது, எனக்கு இந்த கிளாஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் கிளாஸ் மட்டுமே அவைலபிளாக, கிளாஸ் மட்டுமே தனியாகவும் தரும். பருப்பு உருளி இந்த பொங்கப்பானைக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ரெண்டுமே வேறு வேறு மெட்டீரியலா அப்படின்னு கேட்கலாம். இது ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான். இதோட வாய் கொஞ்சம் குறுகலாக இருக்கும், இதோட வாய் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இப்போ இந்த பொங்கப்பானை வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகுது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொங்கலும் வச்சுக்கலாம், பொங்கல் டைம்லேயோ இல்லை குலசாமிக்கு பொங்கல் வைக்கும் போது பொங்கலும் வச்சுக்கலாம். நார்மல் டைமில் அதை தூக்கி யூஸ் பண்ணாமல் வைக்காமல் பால் காய்ச்சறதுக்கு, டெய்லி டெய்லி ரைஸ் வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொங்கப்பானை வந்து ரைஸும் வச்சுக்கலாம். இந்த சைஸ்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுது. லிட்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு லிட்டுமே நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. இந்த 1.1 லிட்டர் மெயினில் இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பொங்கப்பானையில் நாங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஈச் அண்ட் 100 ml டிஃப்ரென்ஸில் கூட நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும்னா சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான், பாயாச உருளி. ஸோ இந்த பாயாச உருளி வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே காமிச்ச மாதிரி புட்டுக்கொடம் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த மெட்டீரியலில் செஞ்சது தான். ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரான்ஸில் இருக்கக்கூடியது இந்த பாயாச உருளி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு, நான்வெஜ் செய்கிறதுக்கு, நான் வெஜிடேரியனாக இருக்காங்கன்னா சிக்கன் ரோஸ்ட், மட்டன் ரோஸ்ட்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஸ்டவ்வில் வந்து எங்கேயுமே ஷேக்கிங் இல்லாமல் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக இந்த பாயாச உருளி மேட் ஃபினிஷுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து இதுவும் உருளி தான், பானான்னு சொல்லுவாங்க கேரளாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஆர்டிசன்ஸ் மூலயமா பண்ணக்கூடியது, ரொம்ப ஆன்டிக்கான மாடல். இப்போ திரும்ப நம்ம ரீவாம்ப் பண்ணி திரும்ப ரீக்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இதில் 2 சைஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, 8 and 9. இதுவுமே மல்டி பர்பஸ், எல்லாமே இதில் செஞ்சுக்க முடியும். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட் மூவிங், கிட்டத்தட்ட வந்து எல்லா பீஸும் ஸ்டாக் அவுட் ஆகி ரொம்ப நாள் ஸ்டாக் அவுட்டில் இருந்தது. இப்போ திரும்ப நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் ஹண்டிஸ், இது வந்து ப்ராஸ் இருக்கக்கூடிய சர்வ் ஹண்டிஸ் வித் லிட்டோடையே வரும். இதில் நம்மக்கிட்ட மொத்தம் 3 சைஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ். இது மூணுமே செட்டாக வேணும்னாலும் செட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு சிங்கிள் பீஸ் தான் வேணும், வெறும் ஸ்மால் மட்டும் வேணும், வெறும் மீடியம் மட்டும் வேணுனாலும்
தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். ஸ்மாலில் மட்டும் எனக்கு 6 பீஸ் வேணும், மீடியமில் ஒரு 7 பீஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். உள்ளுக்குள்ள ஈயமே பூசியிருக்கனால ரீஹீட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டெய்லி பால் காய்ச்சறதுக்கு பால் பாத்திரங்கள். ஓகே. ஸோ நம்மளுடைய கடையோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சன் வித் ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸ் தான். ஸோ நம்மளுடைய மாடர்னைஸ்டு கிச்சனில் இந்த நம்மளுடைய அதே வெங்கலப்பித்தலையே அதே பேட்டர்னாக கொடுக்காமல் கொஞ்சம் ட்ரைப்ளே ஸ்டைலில் மாற்றி கொடுத்தோன்னா அதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இது வந்து இந்த ட்ரைப்ளே மாடலில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உள்ளுக்குள்ளே ஈயம் பூசியிருக்கோம். ஸோ டீ ரிமர் ரீஹீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாலுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹேமர் பண்ணி ஃபினிஷிங்கில் இருக்கும். நல்லாயிருக்கும். ஒரு பித்தளை கடாய் வித் ட்ரைப்ளே மாடலில் இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வாங்கினா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஃபினிஷில் உள்ளேயும் பொசி வச்சுருக்கோம். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 இன்ச் டயா இருக்கக்கூடிய பித்தளை கடாய், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஈயமும் வெள்ளை ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹேமேடில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷைன் ஃபினிஷ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த சைஸ் வரைக்கும் இருக்குதுன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ப்ரான்ஸ் கடாய். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல திக்கான பாட்டம் இருக்கனால அவ்வளோ ஈஸியாக அடிப்பிடிக்கவே பிடிக்காது, எல்லாமே இதில் செய்ய முடியும். வெஜ் நான்வெஜ் எல்லாமே செய்யலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 hours வரைக்கும் நீங்கள் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். ஒரு கட்சியில் 2 பேட்டர்ன் இருக்குது. இது வந்து ப்ரெஸ் டைப்பு. ஓகே. இது வந்து ப்ரெஸ் டைப்பு, இது வந்து சுத்து. ஸோ ஈஸியாக வந்து முறுக்கு ஈஸியாக சுத்தலாம் முறுக்கு இதில். ஓகே. இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தட்டுகள் வந்துடும், கீழே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ என்ன டிசைனில் முறுக்கு வேணும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா தட்டை முறுக்கு, அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது இடியாப்பத்துக்கு. ஆமாம், இது வந்து அதை கட்டி கொஞ்சம் பெருசு, இது ரொம்ப பொடி இடியாப்பம். ஸ்டாரு, ஸ்டார் முறுக்கு, அப்புறம் இது வந்து அந்த 3 சுத்து. ஓகே. இது எல்லாமே நம்மளுக்கு இந்த தட்டு எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இதோடைய அந்த ரிங், நம்ம சுத்துறதுக்கான ரிங் வந்து நம்ம ஈஸியாக கொடுத்துருந்தோனால நம்மளுக்கு கை அழுத்தம் இல்லாமல் நம்மளுக்கு சுத்த வரும். ஸோ கஷ்டப்படாமல் முறுக்கு ஈஸியாக சுட்டுக்கலாம். நெய் செம்பு, நெய் செம்பில் நம்மக்கிட்ட 2 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகே. ஒரு பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி செம்பு மாதிரி வரும், அடுத்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் கட்டில் வரும். ஃபஸ்ட்டு நான் ஆப்பிள் கட் இருக்கிறத உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மூடி நல்லாவே உங்களுக்கு கிச்சன் இருக்கும். இந்த இடத்துல லைட் ஸ்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஸ்பூனுக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதுக்காக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஸ்பூன் அண்ட் ஒரு லாங் ஸ்பூன் ப்ளஸ் உள்ளுக்குள்ளே ஈயம் பூசியிருக்கோம். ஈயம் ஏன் பூசியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. அங்கே கோல்டு கிளைமேட் இருக்கும் போது அந்த நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கும் போது உறைஞ்சிடுது. ஸோ இதை திரும்ப ரீஹீட் அப்படியே இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு இதை ரீஹீட் பண்ணிக்கலாம். அப்படியே திரும்ப இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இதில் வந்து ஈயம் வந்து பூசியிருக்கோம். அச்சு முறுக்கு மோல்டு டோர் ப்ரான்ஸில் செஞ்சது. இந்த இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட்டாக நாங்கள் லென்த்து கொடுத்து வாங்கினது. ஏன்னா இங்கே நம்ம கடாய் கொதிக்க கொதிக்க எண்ணெய் இருக்கும். இதை ஷார்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ என்ன ஆகும், கையில் எண்ணெய் தெரிக்கும். ஸோ இது இந்த அளவுக்கு லென்த்து இருந்தால் மட்டும்தான் இது நம்மளுக்கு வந்து கையில் படாமல் இருக்குன்றதுக்காக இந்த கட்டையோட லென்த்தை கூட நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சூடான எண்ணெயில் இறக்கிட்டு மாவில் டிப் பண்ணி திரும்ப அதில் விடும் போது பர்ஃபெக்டான அச்சுமுறுக்கு இதில் வரும். ப்ரான்ஸ் அச்சுமுறுக்கில் செஞ்ச அச்சுமுறுக்கோடைய ருசி தனி தான், அதோடைய கிறிஸ்ப்னஸ் தனி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட க்ளே பாட்டில் நிறைய ஹியூஜ் வெரைட்டிஸ் இருக்கு. இந்த சட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா வித் லிட்டோடயே வந்து வந்துரும். ஓகே. ஸோ இப்போ கிளேன்ற போது இது வந்து எப்படி டெலிவரிலாம் கரெக்டாக வந்துருமான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. அதுதான் கிளே வந்து நாங்கள் இன்னும் ஆன்லைன் வந்து ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் முழுக்க முழுக்க அந்த மண்ணை முத கொண்டு கண்ட்ரோல் பண்ணுறோம். அதாவது 3 டைம்ஸ் இதை வந்து கிரைண்ட் பண்ணி ஃபைன் மண் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து செய்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சூளையில் வந்து சுடுவாங்க இல்லையா, அந்த சூளையில் எத்தனை நாள் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணுன்றது முத கொண்டு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரோம். இந்த அரவேக்காடு சட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறது கிடையவே கிடையாது, பக்காவாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் சட்டி மீன் குழம்புக்குன்னே இது ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மாடல். இது பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடாய் மாதிரி ஒரு டீப்பாக இருக்கும், டச் பாட் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லிட்ஸ் வந்து தனியாகவே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணும் நாங்கள் லிட் செட் பண்ணியே கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் பாட். ஓ, பார்க்குறதுக்கே ஒரு பம்ப்கின் அந்த மாதிரி. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போடுறதுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான வித்தியாசமான பொருட்கள்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ப்ராஸில் வந்து தோசை சுட முடியுமா அந்த மாதிரிலாம் வந்து எனக்கே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வீடியோ பார்த்துட்டு வாங்குறாங்க அப்படின்னா எத்தனை நாள் இங்கே அவங்களுக்கு கிடைக்கும் ப்ராடக்ட்ஸ்? அதாவது இப்போது சவுத் ஜோனில் இருக்காங்க அப்படின்னா 4 to 5 days. ஓகே. ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகும். அதே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நடுவில் இருக்காங்க, அதாவது மிடில் ஜோனில் இருக்காங்க அப்படின்னா 5 to 6 days. நார்த்தில் இருக்காங்க அப்படின்னா 7 to 8 ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும். இப்போ வெப்சைட்டில் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா நாங்கள் அதுலேயே வெப்சைட்டில் கிளியராக என்னென்ன ஜோனுக்கு எத்தனை நாள் ஆகுன்றது
அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் கஸ்டமர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுவோம் எத்தனை நாளில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கையில் வரும் அப்படின்றது. ஓகே, ஸோ இவங்க சொல்கிற மாதிரியே வந்து ப்ராடக்ட்டும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவனுடைய காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் நீங்கள் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.